ஃப்ரெண்ட்ஸ், பால் ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 1/4 லிட்டர் பால் காசிட்டு இருக்கோம். அதுக்குள்ளவே காசுக்குள்ளவே இது கடல் பாசி, இது அது 17 ரூபான்னு பேக்கெட்டில் விற்றுது. சர்க்கரை 1/4 லிட்டருக்கு நான் 1 1/4 டம்ளர் சர்க்கரை எடுக்கிறேன். இப்போது இதை பால் காஞ்சிச்சு சர்க்கரை போட்டு பார்க்குறேன். ஊற வச்சுருக்கேன் இந்த கடல் பாசியை தண்ணி எடுத்துகிட்டு இப்போது இந்த பாலில் போட்டுக்கணும். போட்டு இந்த ஜல்லி மொத்தம் கரையணும். அது வரைக்கும் நீங்கள் கலரிட்டே இருக்கணும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் பாதம் கலருக்கு எதனா வந்து தேவையானது, நீங்கள் உங்கள் வீட்டில் லெசன்ஸ், ரோஸ் லெசன்ஸ், பாதம் லெசன்ஸ் எதனா இருந்தால் போட்டுங்க. நான் இப்போ பாதம் பவுடர் வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு குழந்தைங்க சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பெருமக்கும் நல்லாயிருக்கும். சப்ஜா விஜய் போட்டு போடுவோம். அடியில் சப்ஜா வச்சு போட்டுட்டு அது மேலே இந்த ஜல்லி செஞ்சுக்கோ. இது இது பாலை செய்யறது, இந்த தண்ணியிலும் செய்யலாம். அதை இன்னும் வீடியோவில் பாருங்கள். அதை ஃப்ரீசரில் வச்சு இல்லை ஃப்ரிட்ஜில் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சு கூட 1.5 மணி நேரம் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக பால் ஜல்லி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பால் ஜல்லி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.